வணக்கம். எங்களை பெற்ற தாய் தெலுங்கா இருந்தாலும் எங்களை வளர்த்த தாய் தமிழ் தாய். இன்னைக்கு தமிழ்நாட்டுல 40% தெலுங்கு மக்கள் இருக்கிறாருன்னு சொன்னா, ஒரு காலத்துல தெலுங்குக்கு தமிழுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் ஒற்றுமையா ஒரு சகோதர பாவத்தோடு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கேன்னா, ஒரு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி ஒண்ணு வரலன்னா, ஓஎம்ஆர் ரோடு இருக்கட்டும் இங்கே இருக்கட்டும், அது வரலன்னா இத்தனை பேர் ஆந்திராவிலிருந்து அங்கே இங்கே வந்து வேலைக்காக வந்துருக்க மாட்டாங்க. இங்க எப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சுபிக்ஷமான இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு வந்து எங்களுக்கு பல வருஷங்களா தெரிஞ்சவங்க. ஒரு ஜென்டில்மேன், பார்த்தாலுமே அவரோட பார்வை, அவரோட குணம், நல்ல மனம், யாருக்கும் எந்த அபகாரம் பண்ணக்கூடாது, எப்பவுமே ஒரு வளர்ச்சிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியோ எல்லாரும் நல்லவங்க, படிக்கணும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோட அவரு செய்த ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு முயற்சிக்கு இன்னைக்கு இது ஆண்டவன் சொல்ல மாட்டேன், ஒரு சைக்கோன்னு சொல்றாங்களே இந்த பசங்க எல்லாம், அந்த சைக்கோ பண்ற ஒரே ஒரு அக்கிரமனால இன்னைக்கு அவர் ஜெயில. ஜெயில போறவங்க நிறைய பேர், இவன் இந்திரா காந்தி, நெஹ்ரு, காந்திஜி எல்லாரும் போயிருக்காங்க. ஆனால் இந்த மேட்டர், இந்த விஷயம் தனி. ஒரு ஒரு ரீசன் இல்ல, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. அவர் எதுக்காக போட்டோம், உள்ள இருக்காரு, என்ன உள்ள இருக்காரு, யாரோ இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, நீ வந்து போய் கலந்துக்கிறியே, சாயந்தரம் பாரு, உன் மேல பொய்சு போடுறோம்னு சொல்லி. அடே, எங்க வீடு இங்க போட்டு சொல்லுண்டா, அட்ரஸ் சொல்றேன், என்னென்ன சொத்து இருக்க எல்லாம் வித்துட்டு வந்து போட்டா, என் மேல எத்தனையோ பேர்னு தாண்டி தாண்டி வந்துட்டேன், அதெல்லாம் பயப்பட மாட்டேன், இன்னைக்கு ஒரு நியாய போராட்டம். பாவன் எதுக்கு இங்க ஜெயில வைக்கிறது, எதுக்கு அடிக்க அடிக்க வைக்கிறது? ஒரு பில்கேட் கொண்டு வந்தது யாரு, மைக்ரோசாப்ட் வந்தது யாரு? எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், லேட் பண்ணாதீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா ஹைதராபாத்து கிருஷ்ணா ஓபராய் ஹோட்டல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு 3 நாள் தங்கி நான் கீழே வந்தேன். 9 மணிக்கு வந்த பாபு வந்து லாஞ்சல் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சவன், நான் கஸ்டமர்னால கிட்ட போனேன். போன உடனே என்னை பார்த்து, சத்யாதேவி அம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏந்திரிச்ச உடனே, என்ன பாபு நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டா, சத்யாநாதன்ல வந்திருக்காரு, அவர் மீட் பண்ணோம்னு சொல்லி நானே வந்தேன். அப்படின்னா ஒரு மனுஷனோட, ஏன்னா ஒரு சிஎம் சொன்னா கூப்பிட்டா சத்யாநாதன்ல அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களா? போடல. எதுக்காகன்னு சொன்னா, ஒரு எதிர்காலத்துக்காக, அவங்க குடும்பத்துக்காகயோ, அவங்க பார்ட்டி ஃபண்டுக்காகயோ சத்யாநாதன் இல்லை. இது தெரிஞ்ச நாதல்ல சத்யா ஓடி வந்து, என்ன சார் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, அவர் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு போட்ட ஒரு அஸ்திவாரம் தான் இன்னைக்கு ஹைதராபாத்ல மைக்ரோசாப்ட் ஃபர்ஸ்ட் வந்தது. பெங்களூர்ல இருக்கு, அப்புறம் ஹைதராபாத்ல இருக்கு, சென்னையில இருக்கு, எனக்கு தெரியாது. சோ இதெல்லாம் எதுக்காக, பில்கேட்டுக்கு டைம் கேட்டா 1/2 hour சொன்ன பில்கேட் 4 hour பாபு கிட்ட பேசிட்டு, சார் நான் வந்து மைக்ரோசாப்ட் ஏதாவது ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில், அதுவும் தமிழ்ல, சாரி ஆந்திர பிரதேஷ் அண்ட் பெங்களூர் தான் நான் முதல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு புனிதமான, ஒரு உத்தமமான மனிதனுங்க. அவர் பேசுறது ஒரு சப்ஜெக்ட் தெரியாது, பேச தெரியாது, படிச்சது கூட நானே பெட்டர். அந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, 10 பேர்னு உட்கார வச்சுட்டு ஒரு நாடோட அத நிலைமைன்னு சொன்ன, என்ன 42 அம்சங்கள் இருக்கு, லாண்ட் ஆர்டர், எஜுகேஷன், ஃபைனான்ஸ், இத்தனை இதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேண்டாமா? நம்ம ஸ்டாலின் தம்பி பாருங்க, 35 வருஷம் அப்பா கூட இருந்துட்டு எல்லாம் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஜென்டில்மேனா வந்து அந்த சீட்ல உட்காந்துருக்காரு. நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணோம். இன்னைக்கு பாபு உள்ள வச்சாச்சுன்னா அப்படிதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்ச கதை. இல்ல, அவங்க செஞ்ச தப்பு என்னன்னா, இவ்வளவு ஸ்ட்ரென்த் பாபுக்கு இருக்குன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. அதுதான் ஜெகன் ரெட்டி யோட மிஸ்டேக். ரெண்டாவது, அம்மா ரோஜா அம்மா, நான் ஒரு பெண்ணு, என் வயசுக்கு உன்னை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லை, ரொம்ப அசிங்கமா இருக்கும் எனக்கு. கொஞ்சம் அம்மா, உனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, நாளைக்கு டுமாரோ நாளைக்கு ஒண்ணு இருக்கு, அது இது நாம எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிளீஸ், ஒரு புவனேஸ்வர் அம்மாவுக்கு மேல வர கஷ்டம் இல்லை, அது கஷ்டமே கிடையாதுங்க. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கும்போது அந்த அம்மா ஏன் கவலைப்படணும்? கண்டிப்பா பாபு கூட சீக்கிரம் வெளியில வருவாரு, திருப்பி எல்லாருக்கும் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்து இந்த குருக்ஷேத்திரம் இந்த போராட்டம், அதனால இது நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு விஷயம் இருந்தா அவங்க ஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டது, சென்னையிலோ பெங்களூரு டெல்லி அங்கே இங்கே பிரஸ் மீட் போட்டு இவங்களை மத்திய அவங்க திருடான்னு சொல்லணுமா? அது எவ்வளவு கேவலம், என்ன சொல்றதுக்கு ஆள் இல்லையா? ஜெகன்மோகன் ரெட்டி
உங்க ஃபாதர் மேல எங்களுக்கு எவ்வளவு பாசம், எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு, இன்னைக்கு அதெல்லாம் கம்ப்ளீட் வாஷ் அவுட் பண்ணிட்டியே, நாளைக்கு என்ன? நீ உனக்கு அப்புறம் யாரு சிஎம் சொல்லு? யாருமே இல்லை, எல்லாம் கிரிமினல் குரூப் கூட இருக்கிறவங்க. தப்புங்க, தப்பு. யூ ஆர் பிளேயிங் வித் லா அண்ட் ஆர்டர், வித் பீப்புள், தேர் ஃபியூச்சர். பிளீஸ் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக். யூ ஆர் டன் ஆல்ரெடி எ மிஸ்டேக். யூ ஆர் பிலீவிங் த டெல்லி டாடி. வேண்டாம் வேண்டாம், அவருக்கு ஒரே ஒரு ஸ்டேட் கிடையாது, இந்தியாவில் இருக்க எல்லாரும் அவருக்கு வேண்டியதுதான். பிளீஸ் இது மிஸ்டேக் வந்து இப்பாவது தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வா. People will respect you, people will love you. ஆனால் இந்த தப்பு மட்டும் பண்ணாது. டோன்ட் பிளே வித் தி ஃபியூச்சர் ஆஃப் தி சில்ட்ரன் ப்ளீஸ். டாக்டர் சத்யா தேவி இருக்கீங்களா? சந்திரபாபு நாயுடு கட்சியில் இருக்கிறீங்களா இல்ல ஆதரவாளரா? இல்ல, நான் 35 வருஷம் அவர் எனக்கு தெரியும். அவர் என்ன பேசுது எனக்கு வரும்போது போன் பண்ணி நீ போறியாமே, நான் மேல நான் கேஸ் போட போறேன். எந்த ஊரு? டெல்லியா? சுப்ரீம் கோர்ட்டா? ஹைதராபாதா? எங்க டாக்டர் கேஸ்? சென்னை கோர்ட். சொத்து ஏதாவது இருந்தா அதெல்லாம் வித்துட்டு வா. என் வீடு கோட்டூர் போறோம், யாருன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. நோ டவுட், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.